Like, share and comment and subscribe to Little Talks. This video is sponsored by The Stitches, made in Madras. Hey, hey! என்னடா கேக்குறீங்க? இன்னைக்கு என் கூட வந்து ஒரு கியூட்டான கப்பல் இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆப்போசிட் போல் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமே இவங்களேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தங்க அப்படியே பேசவே மாட்டாங்க. எஸ் மணிமேகலன் ஹுசைன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நாங்கள் தான் அந்த கியூட் கப்பல். மணிமேகலன் ஹுசைன் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கேமரா பேசுறது அப்படின்னு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அழைக்க வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறான். மற்றபடி வந்து பயங்கரமான இது பார்க்குறவங்க டீசெண்ட் நம்பணுன்றதுக்காக. அதனால ஆனால் இன்னைக்கு நீ தான் ஃபுல்லாக பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா உறுதிமொழி எடுத்துட்டு சூர்யா சொல்வாள் போச்சு. பயத்தை கண்ணில காட்டாம அப்படியே கெத்தான போட்டோ போஸ்ட் குடுக்கறதுலாம் பயங்கரமான ஒரு சம்பவமா இருந்துச்சு. அது அது ஒரு மாதிரி போயிடுச்சு இல்ல, இது இப்பதான் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆகுது. அதிகமா செலவு பண்றது இல்ல, அப்புறம் அதிகமா ஊர் சுத்துறது இல்ல, ஒர்க் மட்டும் பாத்துட்டு இருக்கேன். அதான் தெரிஞ்சு என்னோட டிஃபரெண்ட். இவங்களுக்கு என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் வந்துட்டு ஏதோ புதுசாக ஒரு ஒரு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஏதோ புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க போட்டுருக்கோம், அதை போய் நம்ம சாப்பிடலாம். இல்லை புது ட்ரெண்ட் ட்ரெஸ் வந்திருக்கோ அதை பற்றி இது பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நிறையா இருக்கும். ஏதோ நாங்கள் தான் அம்பானி வீட்டு குழந்தைங்க மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அதே மாதிரி தான், ஆனால் பட்ஜெட் விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறோம். பாருங்க இது ஒரு ட்ரெஸ், இது இவ்வளோ வேலைக்கு வைக்கிறாங்க, இது ஒரு சாப்பாடு 1000 ரூபாயாவே, அந்த மாதிரி டோட்டல் எக்ஸாக்ட் சேஞ்ச். அதுதான் மற்றபடி அப்போவும் ஜாலியாக எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ இப்போ அதே மாதிரி தான். கஷ்டமான சுச்சுவேஷனாலும் அது ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக வந்தது. ஸோ அதனால் முடிவு பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அது ரீசன்லாம் கிடையாது, நான் நிறைய இருக்கு அதுக்கு. ஸோ அதனால ஒரு இப்போ நான் கேட்கும் போது எதுவுமே தோணலையா உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு? அதான் இந்த பாயிண்ட் இருக்கு, அது மாதிரி பாயிண்ட் ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு இப்போ எதுவும் மைண்ட்ல வரல. ப்ளீஸ் நான் காதல சொல்லி கொடுங்க. இல்லை கான்ஃபிடன்ட் ஆனவங்க ரொம்ப போல்ட் டிசிஷன் என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. ஓகே ஓகே, இதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால
ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க வீட்டில், சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை பெருசாகவும் போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது சில விஷயம் சில்லியாக இருக்கும். இதுக்கெல்லாம் மாட்டா சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரெண்டு பேரும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ட்டு? ஆமாம், ஒரு வாட்டி எனக்கும் ஞாபகம் இருக்கு, பர்கரில் சீஸ் வைக்கலன்னு சண்டை. இல்லை சீரியஸாக வந்து வெளியில் சொன்னால் இதுவாக இருக்குமே அப்படின்றதுக்காக மறைக்கிறதுலாம் கிடையாது. சீரியஸாகவே அது கல்யாணம் 1 இயர் தான் ஆகுதுன்றதுனால வரலையா என்னெல்லாம் தெரியல, பெருசாக எதுவும் சண்டை வராது. ஓகே, இவன் எப்படின்னா மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே நானே கேட்பேன், என்னடா சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்ட்ஸோட வெளில போலியா அப்படின்னு நானே கேட்டுருவேன். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு லூஸ்தனமான அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால அதான் இது மாதிரி ஜாலி தான். அது கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் ஃபன்னியாக தானே பேசிப்போம், அதனால அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டட் கான்வர்சேஷன் அந்த மாதிரிலாம் வந்ததில்லை இது வரைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க, என்னடா இது இவ்வளவு கோமா டென்ஷனா போயிட்டு சிரிச்சிருவீங்க, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளு கல்யாணம் வர பண்ணி வீட்டை நிறுத்த சிரிச்சிருவீங்க அப்படின்னு. ஒன்றரை வருஷம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இப்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவங்க மேல எப்படி காட்டுவீங்க கோவத்தை? நான் வந்து எப்படின்னா கோவமாக இருந்தாலும் லைக் எப்படி ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாலும் அந்த செல்லக்குட்டின்ற ஒரு ஒன் வேர்ட் தான் அது வந்து பாசமாக இருந்தா செல்லக்குட்டி அப்புறம் ஏன் வெளில போகலாம் அப்படின்னு கோவம் செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் அறிவு இல்லை நல்லா பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த மாடுலேஷன் மாடல் தான் மாறுமே தவிர அந்த வேர்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் காமிப்பேன். இவனுக்கு என் மேலே மோஸ்ட்லி கோவமே வராது, வரவும் கூடாது. நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை நான் எனக்கு கோவம் வந்து நான் கோவம்லாம் வராது. ஆக்சுவலி சொல்ல போனால் கோவம் வராது, நான் சைலண்டாக போயிடுவேன், அந்த இடத்துல இருக்க மாட்டேன். கோமா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது சொல்லணும்னாலும் அது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தள்ளி நான் கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இது கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் தான் நான் பேசுவேன். கோவம் பிரச்சனை கோவப்பட்டதே இல்லை, இப்போ சும்மாவே வரவே வராது. கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சும் கோவப்படுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அப்புறம் குடும்பம் பிரிஞ்சிடாது, அதனால கோவம்லாம் வரக்கூடாதுன்னு முதல்ல சூடு சொன்ன இல்லாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், போஸ்ட் போகிறதுக்கு அப்பா அம்மா வீடாக இருக்கு, அதனால நாங்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கிறது இல்லை. சரி, இப்போ நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப நேரம் கேட்டு இன்னைக்கு வரைக்குமே அதை செய்யலை அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கேக்குறீங்க இருந்திருக்கேன். ஸோ அதனால வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ என்கிட்ட திரும்ப கேட்குறேன், ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் சரியா போச்சுன்னு வாங்காமே விட்டுறோம். ஓகே, அப்படி நாங்கள் போய்கிட்டு போடுவோம். உங்க ரெண்டு பேர் திறன் நினைச்சது மெச்சூரிட்டி தான் இன்னும் வரல. பாத்தியா நான் சொன்னேன், நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்றீங்களா? பாத்தீங்கன்னா ஸோ நீங்கள் சொல்லுங்க, இப்போ வந்து லவ் பண்ணுற டைமில் மணிமேகலைக்கு வந்து சன் மியூசிக் அந்த டைமில் ஆங்கரிங் பண்ணிருக்கும் போது ஃபேன் ஃபாலோயிங்ஸ்லாம் பயங்கர பாய்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஜாஸ்தி அவங்களுக்கு. உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துமே நான் பதில் வருவோம், ஐ ஹேட் யூ ரேஷ்மா. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக அது கேட்கணும்ல, அதான் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்றது. அது என்ன ஜாலியாக நான் எடுத்துப்பேன், ஜாலியாக எடுத்துப்பேன் நான். அதெல்லாம் கோவம்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நிறைய பேர் வந்து நான் ட்விட்டர்லாம் பார்த்துருக்கேன், அது மாதிரி செம்ம இதுவாக கமெண்ட்ஸ்லாம் நான் செம்ம அழகாக இருக்கீங்க அப்படி வச்சிருக்கேன். இவங்க எது பண்ணாலும் அக்கா மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க, ஒருத்தர் இன்னொருத்தவங்க வந்து செம்ம க்யூட்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அது ஒரு கேட்டகரி இருக்கு. பயங்கரமா ஆல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அக்கா மாஸ்கான்னு சொல்லிட்டு, காமெடிக்கு சொன்னா நீ வேற அது ஒரு வாக்கு மூலம் முடிச்சு, அந்த மாதிரி ஒரு 4 செட்டப் இருக்கு. அதனால பார்த்தேனே ஓகே ஓகே, கோவம் அந்த அளவுக்கு எதுவும் வந்தது இல்ல. நான் கூட இப்ப தம்மண்ணா சுத்தியாசனா ரசிப்பேன், அதுக்காக வந்து இவ சரியான தம்மண்ணா ஃபேன். நான் நிறைய வாட்டி கேட்டேன் எதுக்காக எதுக்காக எதுக்காக, அது வேற லெவல் கியூட் அது அப்படி சொல்லிட்டு பயங்கரமா. இதுக்கு இதுக்கு கூட சண்டை போட்டுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க யாரையாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயினுக்காக வரவங்களுக்கு
ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ உங்க ரெண்டு பேருமே ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு கப்பலாகவும் சரி தனித்தனியாகவும் சரி. எல்லாருமே உங்களை பார்க்கும்போது அவங்க வீட்டு பொண்ணு பையனை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி அது இந்த ஒரு கேள்வி நான் கண்டிப்பாக சீரியஸாக பதில் சொல்லி ஆகணும். நேத்து கூட ஒரு இடத்துல வந்து நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து அவ்வளவு பாசமா பேசுறாங்க, நீங்க எப்படி பண்ணுங்க அது பண்ணுங்க, நீங்க அந்த டான்ஸ் கம்பெனி சொல்றீங்களா ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நம்ம வந்து அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் பழகின மாதிரி என்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஃபேமிலி சைட் வந்து எல்லாம் வந்து ஏதோ சொந்த வீட்டில் ஏதோ ஒரு பையன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா எப்படி பண்ணுவோம்னா அந்த மாதிரி. அதுக்கு ஆஃப்டர் விஜய் டிவி வந்து வெரி பிளெஸ்ட் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன கேட்க மறுத்த குவஷன் போட முடியுமா போட முடியுமா இல்லை கேட்குறேன் கேமராமேன்கிட்ட போய் சொல்லி ஆனால் ப்ளீஸ் ரோல் பண்ணு சொல்லுங்க. சீரியஸா நல்ல ஒரு விஷயம், ஏன்னா விஜய் டிவில அந்த ஒரு எபிசோட் ஸ்பெஷலாவே பண்ணாங்க, அது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணி. நம்ம எந்த மாதிரி நடக்கும் எப்போ எல்லா கேர்ள்ஸ்க்குமே அந்த மேரேஜ்ன்றது ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி நடக்கல அப்படிங்கிறது வந்து நிறைய வாட்டி நான் சொல்லும் போதே ஷோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு நல்லா தெரியும். பிளஸ் அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜெனினான ஒரு டைப்பும் கூட. அங்க நாங்க மட்டும் இல்லை, எந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எது சப்போஸ் வேணுமோ என்ன மனசு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு எபிசோட்ல அவங்களுக்கே ஸ்பெஷல் சர்ப்ரைஸா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து சர்ப்ரைஸா பண்ணாங்க. பிளஸ் இது ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்பவே வந்து ப்ரோமோஸ்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இருந்தே வந்து இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர் எல்லாத்துலயுமே வந்து நிறைய மெசேஜஸ் வந்தது, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க லைஃப்ல எப்படி வர போறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் நிறைய பேர் பிளஸ் பண்றாங்க அப்படிங்கனா, இப்போ அப்படி மேரேஜ் இருந்துச்சுன்னா ஃபேமிலி இருந்திருப்பாங்க அந்த டைம்ல பிளஸ்ஸிங்ஸ் தான் வந்திருக்கும், அதை நம்ம கேட்டிருப்போம். எங்களுக்கு அந்த மாதிரி கேட்கற சுச்சுவேஷன் கூட இல்லை, ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறமா இது மூலமா தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்தது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம நாலு பேர் நல்லா வருவீங்கன்னு சொல்றதை கேட்கறது நமக்கு சந்தோஷம் தானே, வரமோ இல்லையோ வந்துருவீங்கன்னு சொன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பாசிட்டிவ் வைப்ல. ஸோ அந்த வைப் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல கிச்சன் இருக்கா? கிச்சன் அது இருக்கு, கிச்சன் அந்த டோர் இல்ல, இப்ப நெக்ஸ்ட் மந்த் அதை மூட மூடலான்னு இருக்கேன் நான். ஏய் என்னடா யூஸ் பண்ண எந்த தைரியத்துல என்னடான்னு கேக்குற நீ? சரி ஓகே சொல்லு. எல்லாம் பாத்துப்பாங்க, தெரிஞ்சு விஜிட்டி வந்து சமைச்சதெல்லாம் பாத்துருப்பாங்க, ஆறு துப்பிருப்பாங்க பின்னாடி ஒருத்தர் வச்சு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப செஞ்சுட்டு இருக்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பைனாப்பிள் ஆயில் போட்டு சாப்பிட்டே எனக்கு குக்கிங்றது எப்படி கண்டிப்பா இருக்கும், ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கும் போது குக்கிங்றது டெஃபினட்டா இருக்கும் அப்படின்றது ஒரு நாலஞ்சு ரவுண்ட் தள்ளி இருக்கும். அதுக்குள்ள எப்படியாவது நம்ம கத்துக்கணும் அந்த ரவுண்ட்ல வந்து இது பண்ணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு வச்சிருந்தா இன்டர் ரவுண்ட் முடிச்சோன்னே குக்கிங் ரவுண்ட் வச்சிட்டாங்க. ஐயோ இப்போ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஏன்னா அதை முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான், அங்க போயிட்டு ட்ரெஸ்ஸிங் தான் பண்ணி மேக்கப் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுண்ட் இவனும் குக்கிங் ரவுண்ட் அப்படிம்பாங்க. ஐயோ முன்னாடியே சொன்னதான் யூடியூப் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே போச்சு. போன வாரம் இன்ட்ரோ, இந்த வாரமே எக்ஸிட் ஆக போறோமே நம்ம. அந்த தர்சன் எப்படி இதுதான் சொல்லும் போது நீங்க தான் சொல்லிருப்பீங்களா? நான் சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்லிட்டேன், இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். குக்கிங்ட்டாங்க, சமைக்கணும்ட்டாங்க, அப்ப நம்ம ரெண்டு பேரும் அங்க வேலையே இல்லை. நீ பண்றதாலும் ஓகே, நான் பண்ணாலும் ஓகே, எல்லாம் அவுட் தான். எப்படி இருந்தாலும் ஒன்றும் வரப்போறது இல்லை, ஏன்னா நம்ம கூட இருக்கிற டஃப் காம்படிஷன்ஸ் எல்லாம் தங்கதுரை செந்தில் ராஜலட்சுமி அண்ணா அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் பயமா சமைப்பாங்க. நாங்க போயிட்டு இல்ல, என்னத்த பண்றது எல்லாம் இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எப்படியும் அவுட் தான் ஆக போறோம். சரி அங்க இருக்கிற எல்லா லேடிஸுமே சமைக்க தெரியுது, எல்லா பொண்ணா பொண்ணு மாதிரி வளர்ந்துருக்காங்க, எனக்கு மட்டும் தான் தெரியல. சோ நான் என்னவோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ அந்த என்ன ரகமான தெரியல, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இது ஏதோ ஒரு டிஷ், அதனால நீங்க புலச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொடுத்துட்டாரு. இல்லன்னா அவர் குக் பண்ணும்போது பார்த்தாருல, அது ரொம்ப கன்றாவியா வரும்னு எதிர்பார்த்தாரு. அந்த அளவுக்கு கன்றாவியா இல்லாததுனால நான் தப்பிச்சிட்டேன். அது அவ்வளவு கேவலமா இருக்கான்றது எனக்கே தெரியாது. ஒரு நாள்
போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் சொன்னா அது சும்மா காமெடியா இருக்கும். அதுக்கு பண்ணி பாருங்க, தைரியமா சொல்றேன் பாருங்களேன். தோசை சமைச்சு கொடுத்தேன். இல்லை, நான் வந்து கத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நான் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் அடுத்த வாட்டி நான் வரும்போதே நான் சமைச்ச டிஷ்ஷோட வந்தா உட்காருவேன். அவ்வளவுதான், எல்லாம் அப்படியே உட்காருவேன். ரெண்டு டாக்ஸ் வாசப்படி நான் விதிக்க மாட்டேன். ஓ, அப்படி அப்படி. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஃபீல் பண்றீங்களா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தரி? இதுல வந்து உங்களோட ஃபேவரட் ஆன ரவுண்ட் என்ன சொல்வீங்க? ஐயோ, நிறைய இருக்கே, நிறைய இருக்கே. வெட்டிங் ரவுண்ட், ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட். பட் ஆக்சுவலி அந்த எமோஷனல் மூமெண்ட் அது அப்படி இருக்கும். வீட்டில் பார்க்கும்போது இன்னும் அவங்களும் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு சில பேர் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். பட் மற்றபடி அது எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக லைக் பக்காவாக பண்ணி வச்சாங்க. அது அப்பவே பண்ணிட்டு ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டீம் வந்து எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்பில் மறக்கவே, நீங்களாம் மறக்கவே கூடாது, அதெல்லாம் நீங்கள் என்னாலும் மறக்கவே கூடாதுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதுக்காக திரும்ப அவங்களுக்கு நான் ஏதாவது சமையல் ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு நான் அதுக்காக டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சமையல் சமையல் யா என் சமையலுக்காக கோபி அண்ணா, தேவதர்ஷினி அவங்க, அப்புறம் வந்து விஜயலட்சுமி அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், கோபி அண்ணா வந்தாருன்னா அங்க ஓடுறாரு. இவர் பார்த்து அம்மா ஏதாவது கொடுத்துருக்கிட்டு போறாரு, ஓடுறாரு. தேவதர்ஷினியும் சுத்தமா பக்கம் வர்றதே கிடையாது. விஜயலட்சுமி சேர திருப்பிக்கிறாங்க. அவங்க மணிமேகலை அந்த பக்கம் இருக்கா, சாப்பிட்டு முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப அதை வச்சு நான் போக மாட்டேன். ஒழுங்கா மாறி போறீங்கன்னா சமைச்சு கொடுக்கலாம். அதனாலயே தப்பிச்சிட்டோம் இவ்வளவு எபிசோடா. சரி, இப்ப டிவில உட்காந்து பார்க்கும் போது நினைச்சு பாத்திருக்கீங்களா அம்மா அப்பா என்னத்துக்கு பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, அவங்க டெஃபினட்டா பாப்பாங்க அப்படின்னு நம்புறேன் நினைக்கிறேன். இல்ல, ரிலேட்டிவ்ஸ் யாரு கூடயுமே கான்டாக்ட் இல்ல, பிகாஸ் அந்த அப்பா அம்மா கூட கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்றதுனால யாரும் கான்டாக்ட் இல்ல. பட் அவங்களுக்கும் என்ன நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க போறாங்க, எப்படி அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கோவம் இருக்கும், அவ்வளவுதானே. சோ அவங்களுக்குள்ளயும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஜெயிக்கணும், நாங்க பெருசா வரணும் தான் ஆசை இருக்கும். சோ அந்த ஆசையில கண்டிப்பா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஆஃப்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தரை என்ன பிளான் இருக்கும் ரெண்டு பேருக்கிட்டயும்? ஆஃப்டர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தானே, அஸ் யூஷுவல் நான் வந்து ஹோஸ்டிங் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இதுதான், இந்த ஹோஸ்டிங்கில் கண்டிப்பாக இருப்பேன். இவங்க ஆப்வியஸ்லி ஷூட் போயிட்டுருக்காங்கல்ல, ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். எங்களுக்கு ஏன்னா டான்ஸ் கிளாஸ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெச்என்எம் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இவங்களுக்கும் டான்ஸ் தெரியும் எனக்கும் நடனம் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாமியலுக்கு எப்படி கோபியா நான் பேச முடியும் அதுவும் பேச முடியும். ஆமா, எப்படி வீட்டுல டான்ஸ் ஆடுவீங்க ரெண்டு பேரும்? ஷோல கூட நிறைய டான்ஸ் சும்மா போட்டு ஏதாவது போட்டு ஆடி கலாச்சிட்டு இருக்கு. ஜாலியா இது ஆடுங்க, இது ஆடு. ஜாலியா இல்ல, அது ப்ரொஃபஷனல் டான்ஸ். அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துட்டு இருக்கேன். சீரியஸா நான் வந்து இது சீரியஸா பேசும்போது நீ சீரியஸ் எக்ஸ்பிரஷன் போடுறா. அச்சோ, நீ என்ன சீரியஸ் எக்ஸ்பிரஷன்? நீ டான்ஸ் ஆடنا ஒத்துக்க மாட்டேன். மாட்டியா? சரி போ. நடக்கும் எனக்கு பிடிக்காத கலர் ரெட், உசேனுக்கு பிடிக்காத கலர் எல்லோ, ரெண்டுத்துலயும் கரெக்டா பார்த்து பேர் சொல்லுவேன். யாரு ஐடியா பண்ணது? இந்த கொலகாரியா? நான் இல்ல அது அவதான். அப்படியா? சாரிங்க, அவங்க நல்ல பொண்ணா இருப்பாங்க. கொலகார பாவி ஆயிட்டுல. பாருங்க, இந்த ரவுண்டுக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் உங்களை அப்படியே எல்லாருமே வந்து அப்படி கொஞ்ச போறாங்க பாருங்களேன். அப்படியே சேர்த்து எண்ணியும் அடிக்காம. சரி சரி, ஓகே. இது ஒரு காம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். நான் கேட்கிற கேள்விக்கு ரெண்டு பேர்ல, ஐ மீன் ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ண போறீங்க.
ஆனால் ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணும் பார்த்துடலாம். ஓகே ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணும் உண்மையாக. ஸோ வீட்டில் வந்து யார் நிறைய வேலை செய்வாங்க? யார் நிறைய வேலை செய்வாங்களா? இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன காமிக்கணும் அங்கே? ஏய் காட்டலாம்ல. என்ன? ஆமாம். ஏய் 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 என்னடா வேலை செய்யறீ சொல்றேன். ரொம்ப கேவலமா ட்ரால் பண்றோம் அப்புறம் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து சில சமயம் நான் வந்து பெருக்குவேன் சரியா? ஓகே. அது சமைக்கிறதுக்கு மட்டும் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, எங்களோட ரெண்டு பேரோட பொதுகளன் கருதி நாங்க வந்து ஒரு ஆள் வச்சிருக்கோம். ஓகே. மத்தபடி வந்து நான் ஆமா நான் விட்டுறலாம். ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் போயிடுங்க. பெருசா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அதான் இந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இதுதான் எங்களுக்கு வேலை, வேற எதுவும் இல்ல. ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளைங்களை கூட எல்கேஜி பசங்க கூட பரவாயில்ல போல, அதுக்கும் கீழே இருக்கீங்க ரெண்டு பேரும். சரி, ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு மேல திட்டாம மனசுக்குள்ள இன்னைக்காச்சும் வணங்கிட்டே இருந்திருக்கீங்களா? என்ன நேர்மையாவே இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. போன வாட்டி ரெண்டு வேற வேற ஆன்சர் தான வந்துச்சு, இந்த வாட்டி கரெக்டா வந்துச்சு. ஆமா. வீட்டுக்கே வரக்கூடாது. ஒழுங்கா புரிய இல்ல, நீ தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் சாட்சி கேட்டு போட்டு போட்டு கொடுக்க. யாரு ரொம்ப ரொமான்டிக், சீசி ரொமான்டிக் அந்த மாதிரி யாரு? ஹானஸ்டா இருக்கீங்க. ஓகே. ஆனா ஏன் அது என்னன்னு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். பட் மேக்ஸிமம் வந்து இவங்க தான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஸோ இதுவே நான் தானே ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கெல்லாம் கொடுத்து அப்படி லவ்லாம் ப்ரொபோஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணது அப்படின்ட்டு தான் நான் தான் என் சைட் ரொம்ப ரொமான்டிக். உனக்கு இருக்கும் ஆனால் வெளில அதிகம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. பாவம். இப்போ வாயில் விரல் வச்சா கூட இப்போ அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். லைவாக ஏதாச்சும் எங்களுக்காக சும்மாவே வராது. நீ லைவாக வேறு யாருமே வேறு விடுமா? ஓகே. தூங்கும் போது குரட்டை யார் விடுவா? அது விட்டு எனக்காச்சும் நினச்சி பார்த்துக்கீங்க. ரொம்ப விட்டு கொடுத்துட்டே இருக்கோமே, இப்படியே விட்டு கொடுத்துட்டே இருந்தா அந்த மாதிரி எண்ணங்கள் தோணிருக்கா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சேனல் விட்டு போனா ரிட்டில் டாக்ஸ் உருப்படும். சீரியஸா நான் சொல்றேன், வாய்ப்பு இல்லை. ரொம்ப விட்டு கொடுத்துட்டே இருக்குமே, எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இவங்க கூட எதுக்கு அப்படி வாழணும், நம்ம போலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. டைரக்டா கேட்காம அப்படி போயிட்டு வந்த பட் இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வக்கீல பார்த்து முடிச்சிட்டு அவ்வளவு மோசம் கிடையாது. மறுபடியும் சேர்த்து வச்சிருவாங்க. இது வீட்டுல ஒரே பொண்ணா இல்ல தம்பி தங்கச்சி அண்ணா? அண்ணா இருக்காரா? அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? லவ் ஏதாவது பண்ற அப்படியா? தெரியாது. பண்ணாலும் அவருக்கு வாய்ப்பு இல்ல, லவ் மேரேஜ் இருக்க நீங்க இருக்க வரைக்கும் வாய்ப்பே இல்ல. சரி ஓகே, எனக்கு இதுக்கு பதில் வேண்டாம், நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட் யாருக்கு ரொம்ப கம்மி?
நடிச்சு சொல்றீங்களா? நல்லா பாத்துக்கோங்க, இது வந்து க்ளோஸ் தானே ப்ரோ, அது வைடு, இது இந்த பக்கம் ரேஷ்மா கக்கா க்ளோஸ்னே சேர்த்து காமிப்பேன். சுத்தமா டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. சிண்டர்வெல்லே பாத்திருப்பீங்களே, 11 மணி ஷார்ப்பால அவனுக்கு வந்து நின்றுப்பா. எனக்கு இந்த அவ பேர் வந்தது காரணமே இவனால்தான். அவ எப்படி சொல்றாங்க என்ன மனசுக்குள்ள பேசிருப்பாங்க தெரியுமா? பெரிய இவங்க இவங்க இன்டர்வியூ கூட்டா ஒழுங்கா வர முடியாதா? ஆனா 40 நிமிஷம் லேட்டா வராங்க போய் நம்ம 40 இதுல என்ன தெரியுது, அவங்களோட அவங்களோட சேனல்ல யாராச்சும் வந்து லேட்டா வந்தா வந்து தெரியுது. இது எப்படி இருக்கு? குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறது யாரு? இது வந்து டிராப் ஆயிது. பேசும் போது ஓகே யோசிக்கிறது பத்தா தெரியல. என்ன எனக்கு மைண்ட்லியோட பேர் தான் தெரியுது. ஏய் ஒண்ணு ஓகே. ஸோ அதிகமாக யார் சைக் அடிப்பா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், நீங்களே ஆன்சர் லாக் பண்ணிட்டு போட்டு போட்டுக்கோங்க. இது இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போகும்போது சைட் அடிப்பாங்களா சொல்லுவாங்களா? அது என்ன தெரியுமா மேட்ரு, இப்ப கார்ல போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு சிக்னல்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இவன் பாக்குற அதே டைம்ல அவங்களும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஐ கான்டாக்ட் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் என்கிட்ட வரதோட அது ஜாஸ்தி வரும். கேட்டா இல்ல அந்த தங்கச்சி துப்பட்டா கீழே தொங்குதே சொல்லலாமே அப்படின்றதுனால மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் பயங்கரமா போய் போச்சு, போய் பேசாம ஃப்ராடுக்கு போயன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர வழி அதனால சரி ஓகே. நீங்க சைட் அடிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது? கிடையாது. அச்சா நம்ம இவங்கதான் அடிச்சாகணும். அந்த செட் பண்ணிட்டீங்களா இல்ல அடிப்பீங்களா? இல்ல 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 சீரியஸா வாழ்க்கை